உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566-6513. பிரான்ஸ் நாட்டுடைய ஒரு உற்பத்தியாக இருக்கக்கூடிய ஒரு வாட்சை அணிந்து கொண்டு அதை தேசப்பற்றுக்கு அளவுகோலாக காட்டுகின்றார் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களை அவர் முட்டாளாக்க நினைக்கின்றார். பாக்கெட்ல வச்சிருக்கிற பேனா 35,000 இல்ல, போடுற செருப்பு 15,000 இல்ல, எல்லாம் 200-300 தான். நம்ம போடுற சட்டை, பேண்ட், வேட்டி, நடந்து போற கார், இதெல்லாம் இப்ப கம்பேர் பண்றதுதான் இது புது இதாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் கட்டியிருக்கக்கூடிய வாட்ச் ரஃபேல் விமானம். இந்த ரஃபேல் விமானத்து வாட்ச் நம்மளை தவிர யாரு வாங்குவாங்க? 2015 விற்று காலியாகப்பட்ட ஒரு வாட்சி இனி உங்க கையில வந்திருக்கிறது என்று சொன்னார். இதற்கு பின்னணி என்ன, இதுக்கு வரலாறு என்ன, அதை தான் கேட்கிறார் அமைச்சர். வாங்கின கடிகாரத்துக்கு பில் இருக்கா இல்லையா? அண்ணாமலை இன்னைக்கு தமிழகத்துடைய பாஜகவுடைய தலைவராக இருக்கிறாருன்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொய் பித்தலாட்டம் தான் காரணம். ரபேல் விமானம் வாங்கறதுக்கு முன்னாடி பாஜகவுடைய சித்தாந்தம் என்ன, சிந்தனை என்ன? ரபேல் விமானம் வாங்கக்கூடாது என்று சொல்லி பாராளுமன்றத்தில் எதிர்த்து பேசியவர்கள் பாஜகவினர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பில் பல செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம். அந்த அடிப்படையில் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக ஆகியிருக்கக்கூடிய ரபேல் வாட்ச், அதாவது பாஜக என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்குது, அதில் ஒருத்தர் இன்னொருத்தருடைய காலை வாரி விடக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அதில் குறிப்பாக நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கே டி ராகவன் அவரை கால வாரத்துக்கு சில செய்திகளை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருச்சி சூரிய சிவா அவருடைய கால வாரத்துக்கு சில செய்திகளை செஞ்சாங்கன்னாங்க. அண்ணாமலை வந்து எப்போவுமே அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ரெட்டியும் கேமராவோடவே சுற்றுவாங்க, சில ஆடியோக்களை வீடியோக்களை வைத்து கொண்டு உள்ளுக்குள்ளே அதில் ஒரு பல சம்பவங்களை செய்வாங்க அப்படின்றது அந்த கட்சிக்கு பற்றிய ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அந்த கட்சி வந்து மொத்தமே அங்கே இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகக்கூடியவர்கள், பாலியல் சீண்டல்களை செய்யக்கூடியவர்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதை வந்து அவங்க வீடியோ ஆடியோ எடுத்து வைத்து தேவைப்படும் போது மிரட்டுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்பது அந்த கட்சியை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம். இதில் என்னென்னாக்கா கேமராவை எடுத்து சொல்லிட்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையவே கேமரா வச்சு பிடிச்சிருக்கிறாங்க. என்ன இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலை கட்டியிருக்கக்கூடிய ரபேல் வாட்ச், இந்த வாட்ச் சம்பவமாக தான் இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500,000 ரூபாய் மதிப்புள்ளதாக இந்த ரபேல் வாட்ச் இப்போது கருதப்படுகிறது. இது பொதுவாகவே அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க மிக பிரம்மாண்டமான கார்களில் வருவாங்க, பிரம்மாண்டமான ஆடைகளை உடுத்துவாங்க, நாங்கள் ஏழை தாயின் மகன் என்று சொல்வார்கள், லட்சக்கணக்கில் கோட்டு போடுவாங்க, விலை உயர்ந்த பேனாக்கள் வைப்பாங்க, விலை உயர்ந்த கண்ணாடிகள் வைப்பாங்க, அவங்களுக்குன்னு தனி கார்கள் வரும், அவங்களுக்குன்னு தனி விமானங்கள் வரும். அவர்கள் இந்த அரசியல் வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்னாடி டிவித்தவர்களாக இருப்பாங்க, அரசியல் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கூட பயன்படுத்த யோசிக்கக்கூடியதெல்லாம் பயன்படுத்துவார்கள் என்பது அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கான நிலைகள்லாம் மாறிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த ரபேல் வாட்ச் ஏன் பேசு பொருள் ஆயிருக்கு, அப்படி என்ன இந்த ரபேல் வாட்சில் இருக்குது என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரபேல் வாட்சு குறித்து இதை கட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலையே செய்தியாளர்களை சந்திக்கும்போது என்ன சொல்கிறேன்னா இது ரபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு விமானத்துடைய அந்த பாகங்கள்லேருந்து தயாரிக்கப்பட்டது, இதை வந்து நம்ம கட்டாமல் வேறு யார் கட்டுவான், நான் ஒரு தேசியவாதி, அதனால் இந்த வாட்சை கட்டுறதை நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன், நான் சாகின்ற வரைக்கும் இந்த வாட்சை கட்டி கொண்டிருப்பேன் என்று சொல்லி இதை மிகப்பெரிய பெருமையாக பேசியதனால தான் இன்னைக்கு இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்கிறது. இந்த ரஃபேல் விமானத்தை வாட்ச் நம்மளை தவிர யார் வாங்குவாங்க? இந்தியன் தான் வாங்க முடியும், நம்ம தான் வாங்க முடியும். அதனால் நம்முடைய நாட்டிற்காக ரஃபேல் விமானத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸில் இருந்து செய்யப்பட்ட அதே நிறுவனம் டசால்ட் ஏவியேஷன் செய்த அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்சை கட்டியதான் தேசியவாதி. நான் பிரிவினைவாதி பேசுறவன் கிடையாது, நான் தேசியவாதி. ரஃபேல் வந்து நம்முடைய நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம். இதை எப்படி அவர் அந்த கருத்தை சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா சுதந்திர வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது, ஒரு சாமானியனை பற்றி ஒரு ஆளக்கூடிய அரசு இப்படி பொதுவெளியில் பேசுது. இந்த சன் டிவியில் சொல்லுவாங்க திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அப்படின்ற மாதிரி
சுதந்திர வரலாற்றிலே இதுதான் முதல்ல. அரசியல் களத்தில் இருக்கிறாரா இல்லை வேற எங்கேயா போய் ஒளிஞ்சின்னு இருக்கிறாரா இல்லை வலைதளங்கள்லாம் பார்க்குறாரான்னு தெரியல. அரசியல் களத்தில் அவர் என்ன பேண்ட் போடுறாரு, அவர் என்ன சட்டை போடுறாரு, அவர் எந்த காரில் வராரு, அவர் போடுற செருப்பு என்ன. ராகுல் காந்தி ஒரு நடைப்பயணத்தை ஆரம்பிக்கும் போது அவருடைய டிஷர்ட் என்னன்னு களத்தில் இறங்கி பேசணும். இவங்க இதை வந்து எதிர்கட்சிக்காரங்க இவர் மேலே திணிக்கிறாங்களாம். இவர் கூட இருக்கிறவங்களே இவருக்கு குளிபறிப்பதற்காக செய்த ஒரு வேலையை எதிர்கட்சி மேலே பழிய போட்டு சமாளிக்க பார்க்குறாரு அண்ணாமலை. அதாவது சென்னையில் டிராஃபிக்கில் இருக்கும்போது சொல்லுவாங்க, சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி. இவர் கணுக்கால் அளவுக்கு உள்ள தண்ணியில் போட்டு ஓட்டினால இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தேசியவாதி, நான் தேசியவாதின்றதுனால இந்த வாட்சை வந்து நான் நம்ம கட்டாமல் வேறு யார் கட்டுவா, இது என்னவோ இந்தியாவுடைய ப்ராடக்ட் மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போக பார்க்குறாரு. ரபேல் நிறுவனம் யார், ரபேல் விமானம் எங்கேருந்து வாங்கணும், ரபேல் விமானம் வாங்கிறதுக்கு முன்னாடி பாஜகவுடைய சித்தாந்தம் என்ன, சிந்தனை என்ன, ரபேல் விமானம் வாங்கக்கூடாது என்று சொல்லி பாராளுமன்றத்தில் எதிர்த்து பேசியவர்கள் பாஜகவினர். அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில் ஒப்பந்தம் போடப்படுகிறது, அதற்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வருகிறது. அந்த ரபேல் விமானங்கள் வாங்கினதில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்தது என்று சொல்லி அது ஒரு பெரும் குற்றச்சாட்டு போய்கிட்டே இருக்கிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நம்ம வாங்காமல் இந்தியாவுக்கு மட்டுமே ரபேல் விமானங்கள் வந்தது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார். பல நாடுகள் ரபேல் விமானங்களை வாங்கியிருக்கிறாங்க. இந்தியா வாங்கிய தொகையை விட குறைவான தொகையை கொடுத்து ரபேல் விமானங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியா அதிகமான விலை கொடுத்து ரபேல் விமானம் வாங்கினாங்கன்றது தான் குற்றச்சாட்டு. ஆனால் இங்கே என்ன சொல்ல வர்றார்னா, ஒரு தேசப்பற்றுக்கு அளவுகோல் மாதிரி ஒரு வாட்சை கொண்டு வந்து நிறுத்த முயற்சி பண்ணுறார். இந்த வாட்சை வந்து தயாரிக்கப்பட்டது டசால்ட் ஏவியேஷன் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு கம்பெனி. அதாவது இந்திய நாட்டு தயாரிப்பும் கிடையாது, இந்திய நாட்டு கம்பெனியும் கிடையாது, இதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதில் எப்படி ஒரு தேசபக்தி, ஒரு வாட்சுக்குள்ள ஒரு தேசபக்தியை நுழைக்க பார்க்குறாரு பாருங்களேன். இந்தியாவில் டைட்டன் இருக்குது, HMT இருக்குது, நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்சு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. இந்தியாவுடைய தயாரிப்பை நான் கட்டுறேன், நான் ஒரு தேசியவாதின்னு பேசினா பரவாயில்லை, ஒரு பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஒரு வாட்சை வாங்கி கட்டிட்டு இந்த சோத்தில் முழு பூசணிக்காக மறைக்கிறதுன்னு வாங்கல, இருக்கிற எல்லா மக்களையும் முட்டாளுன்னு நினச்சிக்கிட்டாரா என்னன்னே தெரியல. ரபேல் வாட்சை கட்டுறதுனால தான் ஒரு தேசியவாதி என்று சொல்கிறாருனாக்கா என்ன நினச்சி மக்கள்கிட்ட பேசுகிறாரு, அப்போ மக்களை எந்த அளவுக்கு அவங்க முட்டாளாக்க நினைக்கிறாங்கன்றது இந்த ஒரு செய்தி நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம செய்தியும் சிந்தனையின் வாயிலாக இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. இந்த வாட்சி சம்பந்தமான விஷயங்கள்லாம் வெளி உலகத்துக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது சைனாவுடைய பாகிஸ்தானுடைய உளவாளிகள் உள்ளே வந்துட்டாங்க, அதுதான் வந்து இந்த ரபேலுடைய இந்த வாட்சை வந்து பெருசாக பேசுறதுக்கு காரணம். இவர் வாட்சி கட்டினதுக்கும் சைனாவுடைய உளவாளி பாகிஸ்தானுடைய உளவாளி உள்ளே வந்ததுக்கும் என்ன காரணம்? சரி, ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஜமேசா முபின் விஷயத்தில் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அந்த செய்தியை சொன்னதிலே நமக்கு சந்தேகம் இருக்குது, இவர் பயங்கரவாதிகளுடைய தொடர்பு உள்ளவரோன்னு சொல்லி. இதை வந்து தீவிரமாக அரசு கண்காணிக்கணும். சைனாவுடைய உளவாளி உள்ளே வந்தது, பாகிஸ்தானுடைய உளவாளி உள்ளே வந்தது, இவருக்கு எப்படி தெரியுது, அவங்க தான் இதை பேசுகிறாங்கன்றாரு. அப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கின்ற போது இவர் யாருன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தீபக் கிஷோர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் சில லட்சங்களுக்காக இந்தியாவுடைய இராணுவ ரகசியங்களை விட்டு இருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான கூட்டாளிகள் இவருக்கு பழக்கமா, அப்படி ஒரு தொடர்பில் உள்ளவரா, இவருக்கு எப்படியான தொடர்புகள் இருக்கிறது என்பதை அரசு வந்து தெளிவாக வந்து விசாரணை செய்யணும். ஒவ்வொரு நேரங்கள்லையும் இந்த பயங்கரவாதிகளுடைய சம்பவங்கள் குறித்து இவர் பேசுறது நமக்கு ஒரு அதிர்ச்சியை ஒன்று ஏற்படுத்துது. இதை குறித்து அரசு கவனம் செலுத்தணும். இந்த ரபேல் விமானம் வாங்கினதுக்கு அப்புறம்தான் இந்தியா ஏதோ தன்னிறைவு பெற்ற மாதிரியும், ரபேல் விமானம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவுடைய இராணுவம் கட்டமைக்கப்பட்ட மாதிரியும், இந்த ரபேல் விமானத்துக்கு அப்புறம் தான் இந்திய இராணுவம் என்பது ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைக்கு வந்த மாதிரி ரூல்ஸ் ஆஃப் வார் வந்து இப்பதான் கடைபிடிக்கப்படுதுன்ற. ரஃபேல் விமானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரூல்ஸ் ஆஃப் வார் மாற ஆரம்பிச்சு. சைனாக்காரன் மட்டும் இந்த அளவுக்கு ஏன் பேசுறா அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் வார் மாறி இருக்கு. நீங்க பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்ன, இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்ன? சீனாக்காரன் உள்ள நம்முடைய இந்திய எல்லைக்குள்ள உள்ள ஊடுருவி வந்து கொண்டே இருக்கிறான், மிகப்பெரிய அத்துமீறலை செய்கிறான், ஒரு கிராமம் அமைத்திருக்கிறான். இன்னைக்கு சேட்டலைட்டுடைய காட்சிகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அருணாச்சல பிரதேச எல்லையில வரம்பு மீறி வரான். அந்த இடத்துல இராணுவ வீரர்கள் இப்ப குச்சியை வச்சு சண்டை போடக்கூடிய நிலை தான் இப்ப இருக்கிறது. ரபேல் வந்ததுக்கு அப்புறம் ரூல்ஸ் ஆஃப் வார் வந்துருச்சு, இந்தியாவுடைய நிலை வந்து முன்னேறி போயிடுச்சு, இந்தியாவை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில அவன் இன்னைக்கு சைனாக்காரன் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறான். வரம்பு மீறி தன்னுடைய அந்த இராணுவத்தை நம்முடைய இந்திய எல்லைக்குள் உள்ளே நுழைத்து கொண்டிருக்கிறான்.
ஆனா இன்னைக்கு ஆளக்கூடிய இந்த பாஜக அரசு உள்ளே இருக்கக்கூடிய மக்களை அடக்க நினைக்கிறதே தவிர அந்த பார்டர்ல ஒரு ஆர்டர் போட்டு அந்த சைனாக்காரங்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவனை வெளியேற்றக்கூடிய எந்த வேலையும் செய்யல. ஆனா வாயில மட்டும் இந்த வடை சுடக்கூடிய இந்த வேலை, இந்த மோடி எப்படி அந்த வடை சுடுவாரோ அதை மிஞ்சக்கூடிய அளவுக்கு வடை சுடக்கூடிய ஒரு வேலையைத்தான் இன்னைக்கு அண்ணாமலை பார்த்து கொண்டிருக்கிறார். இவரை பொறுத்தவரையிலும் இவருக்கு பொய் தாங்க மூலதனம், வேற எதுவுமே கிடையாது. இவர் அண்ணாமலை இன்னைக்கு தமிழகத்துடைய பாஜகவுடைய தலைவராக இருக்கிறாருன்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொய் பித்தலாட்டம் தான் காரணம். நீங்கள் அவருடைய ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், வரிசையாக எத்தனை நடக்குது. கேடி ராகவனுடைய வீடியோ வெளிவருது, இது குறித்து இதில் அண்ணாமலை சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள்லாம் வெளியே வந்தது. அதில் முன்னுக்கு பின் முரணாக பேசியவர் அண்ணாமலை, சரியாகவே பேச மாட்டார். எல்லாமே பொய், எல்லா இடத்துலையும் நான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்றது சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவர் தான் இவர். டெய்சி சம்பந்தமான ஒரு ஆடியோ, சூர்யா சம்பந்தமான ஆடியோ வெளிவந்தது. இதில் இவர் பேசுனது என்ன, இவருடைய நிலைப்பாடு என்ன, 5000 கோடி எடுத்துக்கிட்டு துபாய்க்கு தமிழக முதல்வர் போனாருன்னு சொல்லி பேசினார். இதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? உண்மை இருந்தது என்று சொன்னால் இந்தியாவுடைய ஒன்றிய அரசு தூங்கிக்கிட்டு இருக்குதா? 5000 கோடியே ஒரு விமானத்தில் கொண்டு சென்று விட முடியும் இலகுவாக என்று சொன்னால் இதுவரைக்கும் அது குறித்த எந்த ஒரு விசாரணையும் நடைபெறலையா? முழுக்க புழுக்க போய் மக்களையெல்லாம் முட்டாளாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது தான் இவருடைய வேலை. இப்போ இந்த ரபேல் வாட்ச் விஷயத்தில் என்ன பேசுகிறாரு, என்னுடைய மனைவி என்னை விட 7 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்றார். கடந்த தேர்தலில் நீங்கள் தேர்தலில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணீங்கல்ல, அன்றைக்கி உங்களுடைய மாத வருமானத்தை போட்டிங்க, உங்களுடைய மனைவியுடைய மாத வருமானத்தை போட்டிங்க, அன்றைக்கி இந்த 7 மடங்கு வருமானம் எங்கே போச்சு? பொய் தான். மக்களை வந்து முட்டாளாக்கிறதுக்காக நான் 20,000 புத்தகங்களை படித்தேன்னு வார். 20,000 புத்தகத்தை படிக்க முடியுமா? எவ்வளவு நாள் ஆகும்? 2 லட்சம் வழக்க போட்டேன்னு வார். இவருடைய எல்லா, அதாவது மோடி வந்து நிறைய விஷயங்களை போய் சொல்லுவார். நிர்மலா சீதாராமன் வடை சுடுவாங்கல்ல, அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு வடை சுட்டாதான் நம்ம இந்த பாஜகவுடைய இந்த கிரவுண்டில் வந்து நம்ம நடைபோட முடியும் என்பதனால நிறைய இந்த வடை சுடக்கூடிய இந்த வேலையைத்தான் அண்ணாமலை செஞ்சிட்டு இருக்கிறார். 2000 ரூபாய் சட்டம் நாங்கள் போடல, 1.5 கோடி ரூபாய் கார்ல வரல, பாக்கெட்ல வச்சிருக்கிற பேனா 35,000 ரூபாய் இல்ல, போடுற செருப்பு 15,000 இல்ல, எல்லாம் 200-300 தான். இது 200-300களுக்கான காலம் தான், இது ஏத்துக்க முடியல கிளம்பிடு, அப்படித்தான் இருக்கும். சாமானிய மனிதர்களுக்கான காலம் தான் இது. உங்க ரேஞ்சுக்கு உங்க லெவலுக்கு தான் ஒரு எதிரி வருவான்னு பார்த்தா என்னை மாதிரி மாடு மேய்க்கிறவன் தான் இப்ப வருவான், என்னை மாதிரி ஆடு வச்சிருக்கவன் தான் வருவான். அதை ஏத்துக்க பழகிக்கணும், ஏத்துக்க பழகி. நம்ம போடுற சட்டை பேண்ட் வேட்டி நடந்து போற காரு இதெல்லாம் இப்ப கம்பேர் பண்றதுதான் இது புது இதாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது நான் கட்டியிருக்கக்கூடிய வாட்ச் ரஃபேல் விமானம், இந்த ரஃபேல் விமானத்தை வாட்ச் நம்மளை தவிர யாரு வாங்குவாங்க? இந்தியன் தான் வாங்க முடியும், நம்ம தான் வாங்க முடியும். அதனால் நம்முடைய நாட்டிற்காக ரஃபேல் விமானத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸில் இருந்து செய்யப்பட்ட அதே நிறுவனம் டசால்ட் ஏவியேஷன் செய்த அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்சை கட்டிக்கிறேன். நான் தேசியவாதி, நான் பிரிவினைவாதி பேசுறவன் கிடையாது, நான் தேசியவாதி. ரஃபேல் வந்து நம்முடைய நாட்டுக்கு கிடைத்து அதைத்தான் இன்னைக்கு இந்த ரஃபேல் வாட்சில இது வந்து 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் இன்னைக்கு பேசுறாங்களே, இது எப்படி வந்தது உங்க கைக்கு எப்படி வந்தது கேட்கிறாரா இல்லையா? இன்னைக்கு அமைச்சர் வந்து பில்லை வெளியிடுங்கன்றார், பில்லை உடனே வெளியிடுறதுனால இவர் என்ன சொல்றாரு, நான் ஏப்ரல்ல வெளியிடுவேன். எதுக்கு ஏப்ரல்ல எதுக்கு வெளியிடுறீங்கன்னா, இருக்கிறவங்களாம் கிறுக்கு பையலா, எல்லாம் முட்டா பசங்களா? ஒரு ஆதாரம் வேணும்னாக்கா உடனே வெளியிட்டாதான் அதுக்கு பேர் ஆதாரம். ரெய்டு வராங்க, ரெய்டு வரவங்க எப்படி வருவாங்க, திடீர்னு வருவாங்க. ஐடி ரெய்டு வரக்கூடியவங்க திடீர்னு வர்றதுக்கு என்ன காரணம், 2 மாதம் கழித்து நாங்கள் ஐடி ரெய்டு வருவோம்னா எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக்கிடுவாங்க. எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம், எப்படிப்பட்ட ஆவணங்களையும் குறுகிய காலத்தில் உருவாக்கி விட முடியும். ஜாமீன் தருகின்ற போது நீதிபதிகள் ஜாமீன் மறுப்புக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன, இவர் வெளியே போனார்னா சாட்சிகளை கலைத்து விடுவார், ஆவணங்களை உருவாக்கி விடுவார், அதுதான் காரணம். பில்லை கொடுங்கன்னா இது என்ன, எப்படி வந்தது உங்கள் கையில், 2015 விற்று காலியாகப்பட்ட ஒரு வாட்சி இன்னைக்கு உங்க கையில வந்திருக்கிறது என்று சொன்னார், இதற்கு பின்னணி என்ன, இதுக்கு வரலாறு என்ன, அதை தான் கேட்கிறார் அமைச்சர். வாங்கின கடிகாரத்துக்கு பில் இருக்கா இல்லையா? ஒண்ணு நீ தேர்தலுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா அதுல கணக்குல காட்டியிருக்கணும், தேர்தலுக்கு பின்னாடி வாங்கியிருந்தா நான் 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்தேன் பில்லை வெளியிடுங்கன்னு சொல்லி, இல்ல பில்லை வெளி 1 மணி நேரத்துல வெளியிடல, 1 நாள் 2 நாள் 3 நாள் உன் கையில வந்து மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு போயிட்டு இருக்கலாம், மடியில் கணம் இருக்குது, இப்போ வழியில் நீ பயந்து தான் போயாகணும். நீ எப்போ இப்போ உங்கள்கிட்ட பில் இருந்தால் 1 நிமிஷத்தில் வெளியிட்டு போயிடலாம், இல்லை தூய்மையான அரசியல்வாதி, நான் சொல்கிற கருத்துக்கள்லாம் சரியான கருத்துக்கள், நீ முதல்ல உண்மையானவனாரு, நீ முதல்ல நேர்மையாரு, உன் கையில் வந்து பில் இருந்தால் கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இது இந்த டைமில் வாங்கினேன், இந்த கடையில் வாங்கினேன், இந்த விலைக்கு வாங்கினேன்னு சொல்லலாம்ல, அதையே மறைக்கணும். பில்லு மட்டும் இல்லைண்ணே,
பில்லு மட்டும் இல்லைங்க, பில்ல வெளியிடுங்க, ஒரு மணி நேரத்தில் வெளியிடுங்கன்னா ரெண்டு நாள் ஆகிப்போச்சு, இது வரைக்கும் வெளியிடலை, இதுக்கப்புறம் வெளியிட்டாலும் அது அது உண்மையான ஒரு பில்லாக இருக்காது, அதை செட்டிங் பண்ணி ஏற்பாடு பண்ணி அது மாதிரி வந்தது இப்படி வந்ததுன்ற வெளியீடுகள் வரும். ஆனால் இது சும்மா போயிடாது, அவர் என்னவோ இதை எல்லாம் கடக்கிற மாதிரி நான் ஏப்ரலில் வெளியிடுவேன் அப்போ தருவேன். எல்லா மக்களும் இந்த ரபேல் வாட்சை குறித்து பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு, இது ஒரு பெரும் பேசு பொருளாக ஆனது பிறகு, இது எனக்கு பெரிய விளம்பரமாக அமைந்த பிறகு, அப்போ நான் பில்லை வெளியிடுவேன். என் பில்லை நீ வெளியிடணும்னு யாரும் இங்கே எதிர்பார்க்கலை. நீ எப்படிப்பட்ட ஆள் என்பதை மக்களிடத்தில் அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை. நீ அதை வந்து நாட்களாக ஆக அதை வந்து வேறு மாதிரியான பில்லை இவர் வெளியிடுவார் என்பது எல்லாருக்கும் தெரியும். இருந்தால் ஏன் உடனே ஏன் ஒரு மணி நேரத்தில் வெளியிடு என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கிட்ட அந்த பில் இருக்காது. ஏன்னா இது இதை பற்றி இன்றைக்கி பேசப்படக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னாலும் ரபேல் விமானத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அப்படி வந்த ஒரு விஷயமாயுது இல்லை என்று சொன்னால், இவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தபோது இவருக்கு அன்பளிப்பாக அதாவது லஞ்சமாக வந்ததா இது என்ற ஒரு கேள்வி இப்போ எழுது. இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, தேர்தலில் நிற்கிற நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற போது இவருடைய சொத்து விவரங்கள், இவருடைய மாத வருமானம், இவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இவருடைய நில விஷயங்கள் எல்லாற்றையுமே வெளிப்படையாக எழுதி கொடுத்த அண்ணாமலை அதில் ரபேல் வாட்சை குறித்து குறிப்பிடவில்லை. 500,000 அதிகமான ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து, மிகப்பெரிய விலை மதிப்பற்ற இந்த வாட்சை பற்றி அவர் குறிப்பிடவில்லை. இது தேர்தல் ஆணையம் மூலமாக கூட இவருக்கு எதிரான நடவடிக்கையாக அது பாயும். இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏப்ரலில் வெளியிடுவேன். ஏப்ரலில் எப்படி வெளியிடுவானா, அதுவும் சொல்கின்ற போது 2,00,000 கோடி அபகரித்திருக்கிறார்களே அந்த கணக்கையும் சேர்த்து வெளியிடுவேன். ஏன் இப்போ 4 மாதம் கழிச்சாது 2,00,000 கோடி அபகரிச்சிட்டான்னா அது உடனே இன்னைக்கு ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கக்கூடியவங்க உடனே களத்தில் இறங்கி செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இவர் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் 4 மாதம் கழித்து 6 முறை அவங்க எல்லா ஆவணங்களையும் உருவாக்கி எல்லா தவறுகளையும் அழித்து எல்லாத்தையும் சரி சொன்னதுக்கப்புறம் இவர் வெளியிடுவேன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாருனா, அப்போ என்ன விஷயம், மக்களை முட்டாளாக்குவதற்கு மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த வாட்சி விஷயத்திலும் அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். இதில் அவர் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை புதைக்கிறார்னா, இந்த ரபேல் வாட்சி கட்டினதுனால நான் ஒரு தேசபக்தன். தேசபக்திக்கு தான் அளவுகோலா? ஒரு வாட்சி தான் ஒரு தேசபக்திக்கு அளவுகோலா? இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மக்களை அடிமையாக்கக்கூடாது என்பதற்காக உயிரை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து அர்ப்பணித்து வாழ்ந்தவருடைய அந்த முக்கியமான அந்த தேசப்பற்றை கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நாங்கள் எந்த நேரத்திலும் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு தேசபக்தினா என்ன, தேசப்பற்றுனா என்ன? பிரான்ஸ் நாட்டுடைய ஒரு உற்பத்தியாக இருக்கக்கூடிய ஒரு வாட்சை அணிந்து கொண்டு அதை தேசப்பற்றுக்கு அளவுகோலாக காட்டுகின்றார் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களை அவர் முட்டாளாக்க நினைக்கின்றார். இந்த வாட்சை வச்சு 25 MP சீட் வாங்கிடுவாராம். அப்போ எவ்வளவு முட்டாள் நினைக்கிறார் மக்களை? அப்போ மக்களுக்கு மத்தியில் இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். நான் வந்து சாதாரண விவசாயி, 4 ஆடு நான் வைத்திருக்கிறேன், நான் ஆடு மேய்க்கக்கூடியவன், இதையெல்லாம் பேசிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள வாட்ச் எதுக்கு தேவை, எப்படிப்பட்ட ஆள், கணுக்கால் அளவுக்கு தண்ணியில் போட்டு விட்ட ஆள் இவர், இவருடைய ஃப்ராடுத்தனம், இவருடைய பொய், இவருடைய பித்தலாட்டத்தை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ரபேல் வாட்ச் குறித்த இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துகிறோம் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கின்றோம்.